Hi friends, welcome to Satya's Cooking. இன்னைக்கு வந்துங்க நம்ம வீடியோல பார்க்க போறது நல்ல ஒரு சுவையான காரக்குழம்பு தாங்க. பிடிக்கரனை காரக்குழம்பு தான். இப்போ இத எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாம். பிடிக்கரனை வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு எடுத்து இத நல்லா குக்கர்ல வந்து ஒரு 2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். தோல் எடுத்து இந்த மாதிரி பீஸ் பீஸா கட் பண்ணீங்க. இப்போ கடாய் வச்சு நல்லா சூடேறிச்சு. நல்லெண்ணெய் விட்டா நல்லா இருக்கும். நான் வந்து நல்லெண்ணெய் இல்லாதல கடலெண்ணெய் விட்டுருக்கேன். நல்லா ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுங்க. இப்போ ஆயில் நல்லா சூடேறிச்சு. கொஞ்சமா இது கூட கடுகு, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், ஒரு வரமிளகாய், கொஞ்சமா ஜீரகம் இதோட சேர்த்துக்கலாம். இந்த கடுகு எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு. இது கூட வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 6 கல் பூண்டு பல் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இது கூட ஒரு தக்காளி, பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமா கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தேவையான அளவு இதுல சாம்பார் பொடி வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் இதோட. இப்போ மிளகாய் தூள் போட்டு எல்லாத்தையும் நல்லா இந்த பிடிக்கரணையோட மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு சின்ன லெமன் அளவுக்கு புளியை கரைச்சி இதோட சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிக்கணும். இப்ப இந்த காரக்குழம்புக்கு தேவையான அளவு இதுல உப்பு சேர்த்துக்கலாங்க. இது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் பார்க்கலாம். இப்ப பாருங்க, நம்ம விட்ட ஆயில் ஃபுல்லா நல்லா மேல பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இந்த காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இப்போ இப்படியே வேணும்னாலும் நீங்க சாப்பிடலாம். நான் வந்து கொஞ்சமா இது கூட நல்லா ஒரு திக்கான தேங்காய் பால் எடுத்து இதோட சேர்க்கிறேன், ஒரு சின்ன கப் அளவுக்கு. தேங்காய் பால் விட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வேணாம், ஒரு 2 கொதி வந்தவுடனே ஆஃப் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு கொதி வந்தா போதும். இப்ப இத ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சமா இது கூட லாஸ்டா கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லா வாசனையா இருக்கும். டேஸ்டுக்காக ஒரு பிஞ்ச் அளவுக்கு இதுல வெல்லம் சேர்த்துக்கலாம். பிடிக்கரணை வந்து அவ்வளவு ஒரு நல்லதுங்க. இந்த பைல்ஸ் ப்ராப்ளம் இருக்கவங்கலாம் இந்த பிடிக்கரணையை வந்து வாரத்துல ஒரு 2 முறை சேர்த்துக்கும் போது ரொம்ப ஒரு நல்லது. அவ்வளவுதான், சுவையான பிடிக்கரணை காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.